Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருவியன் சிக்கன் ஸ்கியூவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறது அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பொடி பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/2 லைம் எடுத்து வச்சுருக்கேன், அதில் உள்ள ஜூஸையும் புழிஞ்சு கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற மேரினேஷனில் இருந்து 2 டீஸ்பூன் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் 500 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உங்களோட கையை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோளுங்க. நல்லா மேரினேட் ஆகணும். சிக்கன் பீசஸ் எல்லாத்துலேயுமே இந்த மேரினேஷன் படணும். இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு 1-2 ஹவர்ஸ் நான் வச்சுக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஓவர்நைட் கூட வச்சுக்கொள்ளலாம். அப்படி வைக்கிறதுக்கு முதல்ல உப்பு புளி காரம் எல்லாத்தையும் சரி பார்த்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இதில் 5-6 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொன்றா எங்களோட சிக்கன் பீசஸை குத்தி கொள்ளலாம். நீங்கள் ஒவ்வொன்றா குத்துற நேரம் இடையில 1/2 இன்ச் இடைவெளி விட்டு குத்தி கொள்ளுங்க. அப்போ தான் இது வந்து ஈஸியாக குக் ஆகும். நீங்கள் பெரிய பைட் சைஸ் பீசஸாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 6-7 பீசஸ் குத்திக்கொள்ளுங்க. அதை விட சின்னதாக நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 7-8 பீசஸ் கூட நீங்கள் வந்து இதில் குத்திக்கொள்ளலாம். 2 கார்னர்ஸ்லேயும் 3 இன்ச் இடைவெளி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்கியூவர்ஸை பிடிச்சி உங்களுக்கு வச்சு கிரில் பண்ணிக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் குத்தி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நாங்கள் அவனோ கிரில் யூஸ் பண்ண போகிறதில்ல, 1 தவா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் ஸ்கியூவர்ஸை இதில் வச்சுக்கொள்ளலாம். நீங்கள் வந்து இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்கள். ஆக கூடுதலாகவும் வைக்க வேணாம், குறைவான தீலையும் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் டேர்ன் பண்ணி விட விட நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மேரினேஷன், அதையும் நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் மேலால். ஸோ அது வந்து பேர்ன் ஆகாமல் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், ட்ரை ஆகாது. இது வந்து நல்லா ஓவர் குக் ஆகாமல் பேர்ன் ஆகாமல் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது 20-25 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். ரெடியாயிருச்சு, சூப்பராக இருக்கும். நல்ல உப்பு புளி காரத்தோட நல்லா இருக்கும். நீங்களும் கட்டாயம் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.